வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேய்ந்த டயர்களையுடைய வாகனங்களுக்கு டயர்களை மாற்ற நிவாரண காலம் வழங்கப்பட உள்ளதாக அஜித் ரோஹண தெரிவித்து. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு இந்தியாவின் நிலைப்பாடு கவலை அளிப்பதாக தெரிவிப்பு. மோடியின் அரசாங்கம் நண்பர்களை இழந்து எதிரிகளை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பது தொடர்பில் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்து. இனி விரிவான செய்திகள். தேய்ந்த டயர்களையுடைய வாகனங்களுக்கு டயர்களை மாற்ற நிவாரண காலம் வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். வியாபார நிலையங்களில் டயர் தட்டுப்பாடு காணப்படுவதனால் அந்தந்த வாகனங்களுக்கு பொருத்தமான டயர்கள் வியாபார நிலையங்களில் இல்லை என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் உட்பட போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ள பலர் தெரிவித்துள்ளனர். தேவையான டயர்கள் வியாபார நிலையங்களுக்கு வந்தடைந்ததன் பின்னர் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அகில இலங்கை சாரதி பயிற்சி பாடசாலை உரிமையாளர்களின் தேசிய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பயணிகள் போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் உட்பட சாரதிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த டயர்களை மாற்றுவதற்கு நிவாரண காலத்தை வழங்க தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடந்த கால சம்பவ குற்றங்களை ஆவணப்படுத்துவதற்கான ஆணை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்திற்கு கிடைத்துள்ளது. 2009 முடிவடைந்த இலங்கையின் நீண்டகால உள்நாட்டு பிரச்சினையின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான ஆதாரங்கள் தகவல்களை சேகரித்து பாதுகாப்பதற்கான ஆணை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதன்மை குழுக்களின் சார்பில் பிரிட்டன் கொண்டு வந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன் மூலம் எதிர்கால விசாரணைகளுக்காக விசாரணைகளை மேற்கொள்வதற்கான மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் திறனை வலுப்படுத்தியுள்ளது. 22 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. 11 நாடுகள் எதிராக வாக்களித்துள்ளன. இந்தியா உட்பட 14 நாடுகள் வாக்களிப்பை தவிர்த்துள்ளன. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காடழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்திரமுல்லை நாடாளுமன்ற வீதியில் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். நாட்டில் இடம்பெற்று வரும் காடழிப்பு நடவடிக்கைகள் அரசின் இயலாமையை காட்டுகின்றது எனவும் காடழிப்பு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இதேவேளை காடழிப்புக்கு எதிராக கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோடியின் அரசாங்கம் நண்பர்களை இழந்து எதிரிகளை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பது தொடர்பில் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவருள் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் 11 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் இந்தியா இலங்கைக்கு ஆதரவும் வழங்கவில்லை, எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, நடுநிலை வகித்தது. இந்த நிலையில் இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவரும் இலங்கையில் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் நெருங்கிய நண்பருமான சுப்பிரமணியன் சுவாமி தனது கருத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, டேல் கார்னகியின் நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவது எப்படி என்பதற்கு எதிராக மோடியின் அரசாங்கம் நண்பர்களை இழந்து எதிரிகளை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பது தொடர்பில் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும். மேலும் நாங்கள் நேபாளம், பூட்டான், இலங்கையை இழந்து சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் இராணுவ கூட்டு பயிற்சியை ஊக்குவித்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு இந்தியாவின் நிலைப்பாடு கவலை அளிப்பதாக தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது, மனித உரிமை பேரவையில் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் முகமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை அங்கத்துவ நாடுகளில் பெரும்பான்மை அனுசரணையோடு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா எமது அண்மையில் இருக்கும் எங்கள் நலன்களின் அக்கறை கொண்ட நாடாக நாம் நம்பி வந்ததோடு இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கும் என்ற பெரும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் எமது மக்களுக்கான நீதியை பெற சர்வதேச மட்டத்தில் இந்தியாவின் ஆதரவு மிக அவசியம் என்பதை வலியுறுத்தினோம். ஆனால் இந்தியாவின் நடுநிலைமை போக்கானது எமது தமிழ் தேசிய இனம் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் எம்மக்களுக்கான நீதியை சர்வதேச சமூகத்தின் நேர்மையான ஆதரவோடு இந்தியாவின் காத்திரமான பங்களிப்பின் மூலமாக எங்களுக்கான பரிகார நீதி, புலன் விசாரணை மற்றும் அரசியல் தீர்வு என்பவற்றை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் பரிபூரண இந்தியாவினுடைய ஆதரவை பெறுவதற்கும் அரசியல் ரீதியான நகர்வினை மேற்கொள்ள நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம். இதன் முதற்படியாக இந்திய பிரதமர் உட்பட அரசு
அரசியல் தலைவர்களை சந்திக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். பூகோள நலன் சார்ந்த அரசியல் நகர்வுகளில் நம் மக்களுக்கான நீதியையும் தீர்வினையும் பெற்றுக்கொள்ள எமது கட்சி முன்னெடுக்கவிருக்கும் முயற்சிகளுக்கு நம் தேசத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் பரிபூரண ஆதரவினையும் ஒத்துழைப்பினையும் கூறி நிற்கின்றோம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் மற்றும் சுவிட்சர்லாந்துக்கான இலங்கை தூதுவர் பிழையான பல தகவல்களை கொடுத்திருக்கின்றார் என சுவிட்சர்லாந்து சோசலிச கட்சியின் முக்கியஸ்தர் சுதாகரன் கணபதி பிள்ளை தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான சோசலிச கட்சி இம்முறை வளமைக்கு மாறாக பாராளுமன்றத்தில் கடுமையான அழுத்தத்தினை பிரயோகித்திருக்கின்றது. இந்த அழுத்தம் எவ்வகையில் இருந்தது, இந்த அழுத்தத்திற்கான பிரதான காரணம் என்ன என்பது தொடர்பில் சுதாகரன் கணபதி பிள்ளை விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளார். உண்மையில் இலங்கையில் கடந்த கால குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பல இராணுவ வீரர்கள் இன்றும் பல முக்கிய பதவிகளில் உயர் இடத்தில் குறிப்பாக வெளிநாட்டு தூதுவர்களாகவும் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான ஐநா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சீன பிரதிநிதி வாக்கெடுப்புக்கு முன்னர் உரையாற்றும் போது கீழ்வருமாறு தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளையும் சாதனைகளையும் இந்த தீர்மானம் புறக்கணிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் மனித உரிமைகளை அரசியலாக்குவதற்கான ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு என்று சீனா மேலும் கூறியது. இலங்கைக்கு எதிரான இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த சீனா மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளையும் சாதனைகளையும் குறித்த தீர்மானம் புறக்கணிப்பதாக கூறியது மற்றும் இலங்கையின் வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் சிறந்த சூழ்நிலையை சீர்குலைக்கின்றது. இலங்கை மக்களின் விருப்பங்களை புறக்கணிக்கின்றது. மனித உரிமைகள் என்ற போர்வையில் இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடுகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான ஐநா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வாக்கெடுப்புக்கு முன்னர் உரையாற்றும் போது பாகிஸ்தானிய பிரதிநிதி இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்தில் இலங்கை மக்களுக்கு எதிராக புலிகள் அமைப்பு செய்த குற்றங்களை கண்டிக்க தவறிவிட்டது என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் புலிகள் அமைப்பினர் ஆதரவாளர்கள் மற்றும் அதன் நிதியாளர்களின் பொறுப்பு கூறலுக்கான அழைப்பிலிருந்து தீர்மானம் விலகியதாக கூறினார். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கை மக்களின் காயங்களை குணப்படுத்துவதை விட துன்பங்களை மீண்டும் எழுப்புவதாக வரைவு தீர்மானம் தோன்றுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை செய்திகளுக்காக நாம் உருவாக்கியுள்ள யூடியூப் சேனல் கதவு மீடியா. தினமும் உடனுக்குடன் இலங்கை செய்திகளை பார்க்க வாருங்கள். யூடியூப்பில் கதவு மீடியா, அங்கும் நாங்கள் தான். நீங்களும் வாருங்களேன், இலங்கையில் என்ன நடக்கின்றது என்று தினமும் பார்க்கலாம். பார்த்துவிட்டு போய்விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினால் எமது காணொளிகள் உங்களை தேடி வரும்.